பாதை. திருவண்ணாமலையில் அந்த மலையே சிவபெருமானாக பார்க்கறதுனாலேயே மக்கள் கோயிலை வலம் வருவது போல் அந்த மலையும் வலம் வராங்க. அந்த மலையை வலம் வர்றதுக்கு ரெண்டு பாதைகள் இருக்குது. மலையை ஒட்டி உள்ள பாதை அதிகமான பாறைகளும் கற்களும் உள்ள கடினமான பாதையாக இருக்குது. மலையை சுற்றி உள்ள பாதையை ஜடவர்ம விக்ரம பாண்டியன் என்பவரால் கிபி 1240லேயே திருப்பணி செய்யப்பட்டது. பொதுவாக மக்கள் வலம் வரும் பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், வாயுலிங்கம், நிருத்ரலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசானியலிங்கம்னு எட்டு லிங்கங்களும், ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சாமியார் போன்றவர்களோட சமாதிகளும் இருக்குது. எல்லா நாட்களிலும் மக்கள் மலையை வலம் வருவாங்க. இருந்தாலும் முழு நிலவு நாள் அதாவது பௌர்ணமி நாள் அன்னைக்கு வலம் வருது தான் சிறப்பாக கருதப்படுது. இந்த மலை பல யுகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கருதப்படுது. அதனாலேயே கிருதா யுகத்தில் அக்னிமலையாகவும், த்ரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும், கலியுகத்தில் கல் மலையாகவும் மாறியிருப்பதாக நம்பப்படுது. எட்டு திக்கிலும் அஷ்டலிங்கங்களை கொண்ட எண்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுது. ஆதி அண்ணாமலை திருக்கோயில் மலை வலப்பாதையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த மலையின் சுற்றளவு மொத்தம் 14 கிலோமீட்டராக இருக்குது. இந்த மலையில் இன்னும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு கூறுகிறது. மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும். ஏன்னா மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கத்தில் சித்தர்கள், யோகிகள், தேவர்கள் வலம் வருவதாக ஐதீகம் இருக்குது. கிரிவலம் செல்லும்போது பஞ்சாட்சர நாமத்தையே அதாவது சிவாய நம நம சிவாய அல்லது திருமுறைகளையோ தேவாரம், திருவாசகம் போன்றவைய உச்சரிக்க வேண்டும். அதை தவிர்த்து வேற எதையும் பேசக்கூடாது. கிரிவலம் செல்லும்போது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவோ வேகமாக அல்லது மற்றவர்களை இழுத்து கொண்டோ செல்லக்கூடாது. கார்த்திகை தீபத் திருநாள் அன்று முழு நிலவு நாட்களிலும் சிவபக்தர்கள் அண்ணாமலையை வலம் வருகிறார்கள். இதனை மலை வலம் என்று அழைக்கின்றனர். திருவண்ணாமலையில் மலை வலம் வருகின்ற பாதையில் எண்ணற்ற சித்தர்களோட ஜீவ சமாதிகள் அமைஞ்சிருக்கு. இடைக்காடார், குகை நமச்சிவாயார், ரமண மகரிஷி ஆசிரமம், சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம், விசிறி சாமியார் ஆசிரமம், மூக்குப்பொடி சித்தர் ஜீவ சமாதி போன்றவை உள்ளது. இது போக திருவண்ணாமலையோட மற்றொரு பிரசித்தமாக இருப்பது அஷ்டலிங்கங்கள் தான். கிரிவல பாதையில் உள்ள எட்டு திசைகளில் இருக்கும் காக்கும் லிங்கங்களை தரிசனம் செய்வது எண்ணற்ற பலன்களை கொடுக்கும். அண்ணாமலையார் கோவிலிலிருந்து தொடங்கி கிரிவல பாதை முழுதும் நிறைய கோவில்கள் இருந்தாலும் அஷ்டலிங்கத்திலிருந்து தொடங்கி ஈசானிய லிங்கம் வரை தரிசனம் செய்வது கிரிவலத்தின் மொத்த பயன்களையும் பக்தர்களுக்கு தருகிறது. அந்த அஷ்டலிங்கங்களும் அதன் சிறப்புகள் குறித்தும் காணலாம். இந்திரலிங்கம். அஷ்டலிங்க தரிசனத்தில் முதல் அருள் தருவது இந்திரலிங்கம். இந்திரன் வழிபட்ட லிங்கம் கிழக்கு திசையில் அமைந்திருக்கும். இங்கு ஐராவதம் என்னும் யானையின் மூலம் கேட்பதையெல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்திரதேவன். கையில் வஜ்ராயுதம் தாங்கியவராக அருள் தருகிறார். ரிஷபம், துலாம் ராசிக்காரர்கள் வழிபட பலன் கிடைக்கும். இங்கு வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகும். அக்னிலிங்கம். கிரிவல பாதையில் உள்ள அக்னி குலத்தையொட்டி அமைந்துள்ளது அக்னிலிங்கம். தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரன். ருத்ரமூர்த்திகள் மூவர் பல யுகங்களாக அங்கு பிரதட்சிணமாக கிரிவலம் வந்தனர். அவர் திருமேனிகள் இந்த இடத்தில் வந்தபோது குளிர்ச்சி பெற்றது. இந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சுயம்புலிங்கம் காட்சியளித்தது. இந்த இடம்தான் இன்றளவும் அக்னிலிங்கமாக காட்சி தருகிறது. இங்கு வழிபாடு செய்தால் நோய், பிணி, பயம் முதலியன விலகும். எதிரிகள் தொல்லை, மனபயம் நீங்கும். யமலிங்கம். கிரிவல பாதையில் மூன்றாவது லிங்கம் யமலிங்கம். யமராஜன் அங்கு பிரதட்சிணமாக கிரிவலம் சென்று சிவனை வழிபட்டார். அவர் கிரிவலம் நிறைவு செய்த இடத்தில் தாமரை மலர்ந்தது. அதிலிருந்து ஜோதிமயமான ஒரு லிங்கம் தோன்றியது. இதுவே யமலிங்கம் என்று வரலாறு தெரிவிக்கிறது. இங்கு மனமுருகி பிரார்த்தனை செய்தால் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். நிருதிலிங்கம். ஹரியை நிருதீஸ்வரர் வலம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்போது கிரிவல மலையின் தென்மேற்கு திசையில் ஒரு குழந்தையின் அழுகுரலும் பெண்ணின் சலங்கையொலியும் கேட்டது. அந்த இடத்தை நோக்கி நிருதீஸ்வரர் சென்றார். அவர் எதிரில் பிரதிரூப லிங்கம் தோன்றியது. அதுதான் நிருதிலிங்கம். இங்கு வழிபாடு செய்வதால் குழந்தை பாக்கியம், சுக வாழ்வு கிடைக்கும். வருணலிங்கம். நீருக்கு அதிபதியான வருண பகவான்
அக்னி வடிவமான அண்ணாமலையை முழங்கால் பிரதட்சணமாகவும் ஒற்றைக்கால் பிரதட்சணமாகவும் கிரிவலம் வந்து வழிபட்டார். அப்போது கிரிவல பாதையின் ஒரு இடத்தில் வானம் தொடும் அளவிற்கு நீர் வளர்ந்தது. அந்த புனித நீரை உடல் முழுவதும் பூசி அண்ணாமலையை மெய்மறந்து வணங்கினார். வழி திறந்த போது எதிரில் ஒளிமயமான வடிவில் லிங்கம் காட்சியளித்தது. அந்த லிங்கமே வருணலிங்கம். இங்கு வழிபட்டால் கொடிய நோயிலிருந்து விடுதலையும் புகழும் கிடைக்கும். வாயுலிங்கம். மூச்சு காற்றை நிலைநிறுத்தியபடி வாயு பகவான் கிரிவலம் சென்றார். அப்போது அடி அண்ணாமலை அருகே சுகந்தமான நறுமணம் வீசியது. அதுவரை மூச்சை நிறுத்தி வலம் வந்த வாயு பகவான் நிலை தடுமாறினார். அங்கு பஞ்ச கிருத்திகா மலர்களின் நடுவே சுயம்பாக லிங்கம் வடிவில் சிவன் காட்சியளித்தார். அதுவே வாயுலிங்கம். இக்கோயிலை அடையும் போது இயற்கையாகவே ஒரு அமைதி கிடைக்கும். இங்கு வழிபாடு செய்தால் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடலாம். பெண்களுக்கு நல்வழி கிடைக்கும். குபேரலிங்கம். எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியானவர் குபேரன். ஆனால் ஆண்டியான சிவனின் அருள் வேண்டி குதிகால் நடையுடன் குபேரன் கிரிவலம் சென்று வழிபட்டார். அப்போது விஷ்ணுவும் லக்ஷ்மியும் சேர்ந்து அண்ணாமலையாரை சக்கரபாணி செய்யும் காட்சியை குபேரன் தரிசித்தார். அந்த இடத்தில் சுயம்புவாக தோன்றியதே குபேரலிங்கம். இங்கு இறைவனை வேண்டினால் பொருளாதாரம் உயரும், மன அமைதி கிடைக்கும். ஈசான்யலிங்கம். நாமெல்லாம் சவம், அவன் ஒருவனே சிவம். உடம்பெல்லாம் சாம்பல் பூசி மயானம் காக்கும் ஈசன் நிலையற்ற வாழ்வை உணர்த்தும் லிங்கமே ஈசான்யலிங்கம். கண்களை மூடியபடி ருத்ரமுனிவர் கிரிவலம் சென்றார். அப்போது ஈசான்ய மூலையில் ஒருவரின் அழுகுரல் கேட்டது. அங்கு சென்றபோது சுயம்பு லிங்கமாக காட்சியளித்தார். கிரிவல பாதையின் கடைசி லிங்கம் இது. இங்கு வழிபாடு செய்வதால் மனம் ஒருநிலை அடையும். இத்தனை சிறப்பும் தெய்வீக அம்சங்களும் உடைய இந்த திருவண்ணாமலையை கார்த்திகை தீபத்தன்று மட்டுமல்லாமல் வாழ்வில் மேன்மையடைய எல்லா நாட்களும் வணங்கி வழிபடுவதே சாலச்சிறந்ததாக அமையும்.